பவன்டோ இந்த தனி சுவை நமதே. வணக்கம், நான் கிருக்கானந்தா. கோவிட் 19 செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க, கேட்பீங்க, நம்மளுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருக்கும். அதே நேரத்தில் அந்த கோவிட் 19 செகண்ட் வேவ் எப்போ முடியும் அப்படிங்கிற கேள்வி கூட ஒரு அளவு கடந்த ஒரு பயம் நம்மளுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கும். ஆக்சுவலி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு இதை பற்றின விழிப்புணர்வு பெருசாக இருக்கவே இருக்காது. இந்த கோவிட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு மாஸ்க் போடணுங்கிறதோ, சானிடைசரை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதோ, இல்லை வீட்டுக்குலேருந்து நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் கை கால்களை வந்து கழுவணும் அப்படிங்கிறதோ, அதுக்கப்புறம் அந்த இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரத்தில் வந்து நம்மளோட கவர்மெண்ட் சில பல ப்ரோட்டோகால்ஸை வந்து சொல்லியிருந்துருப்பாங்க. தயவு செஞ்சு ப்ரோட்டோகால்ஸுகளை வந்து மதிங்க. லாக்டவுனை லாக்டவுனாக தயவு செஞ்சு மதிங்க. விளையாட்டுத்தனமாக இருக்காதிங்க, கொஞ்சம் சீரியஸாக இருங்க. நம்மளை நாமளே பார்த்துக்கிட்டா தான் உண்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க, சேஃபாக இருங்க. ஜெயினியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த காலிமார் கோவிந்த பிரசாந்த் பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸோட கிரிக்கெட் தேர்தல் 2021 பவர்ட் பை WCC3 வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டவுன்லோடட் கிரிக்கெட் கேம் அகமதாபாத்தில் நடந்து முடிஞ்ச பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ இது. ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு இந்த மேட்சில் எல்லாமே பர்ஃபெக்டாக அண்ட் பாசிட்டிவாக நடந்தது. ஒரு டீம் பல தோல்விகளுக்கு அப்புறம் ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இந்த ஒரு மேட்ச் அவங்களுக்கு ஒரு பெரிய கம்பேக்காக ஒரு சீரீஸ் ஃபுல்லாக அமையலாம், அமைச்சுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல ஒரு வெற்றி இந்த பக்கம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சைட்லேருந்து. ஸோ ஒரு பெரிய பேட்டிங் டெப்த், அதாவது பெஸ்ட்டு ஒரு ஒரு T20 ஸ்பெஷலிஸ்ட்டுகள் கொண்ட ஒரு பேட்டிங் டெப்த் வச்சுருக்கக்கூடிய ஸோ பஞ்சாப் கிங்ஸ் மீண்டும் ஒரு தடவை சரிஞ்சு விழுந்தாங்க. ஸோ ஏன் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம், நிறையாக்கு பேச போகிறோம். இந்த பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்குமே அகமதாபாத் நம்ம நினச்ச மாதிரி இந்த விக்கெட் இருந்துச்சு. அதாவது மும்பை மாதிரி ஃப்ளாட் ட்ராக்காக, அதுக்கப்புறம் போக போக ட்ரையாக இல்லாமல், சென்னை மாதிரி ரொம்ப பெரிய டேர்னர் விக்கெட்டாக இல்லாமல், ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலிங் எடுத்தது. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் எடுத்தால் பால் ரைஸ் ஆனால் ஒரு நல்ல கேம் இருக்கிறதா நான் பிலீவ் பண்ணுவேன். இன்றைக்கி அது இருந்துச்சு. பவுலர்ஸுக்குள்ள வந்து தயக்கம் இல்லாமல் வந்து பவுலிங் போடுறதுக்கு, அதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்தியாவில் வந்து ஸோ ஃபாஸ்ட் பவுலர் வந்து தயக்கம் இல்லாமல் போடக்கூடிய ஒரு ஒரு விக்கெட்டை தான் நான் எப்பயும் விரும்புவேன். இன்றைக்கி அகமதாபாத் அப்படி தான் இருந்துக்கிட்டது. கொஞ்சம் பவுன்ஸ் இருந்தது, ஸோ ரொம்ப மூமெண்ட் இல்லைனாலும் தான் கொஞ்சம் பிச்சில் கொஞ்சம் உயிர் இருந்தது. ஸோ இந்த விக்கெட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் KKR இந்த மேட்சில் ஜெயித்தாங்க. எப்படி ஜெயித்தாங்க, இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு நடந்தது நான் சொன்னேன். பிளேயிங் லெவலில் லுக்கி ஃபெர்குசன் இல்லை, கொஞ்சம் எனக்கு வருது வருது. பட் லுக்கி ஃபெர்குசன் இல்லாமலே நாங்கள் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜெயிச்சு காட்டினாங்க. பட் லுக்கி ஃபெர்குசன் உள்ளே கொண்டு வரோம்னா யாராச்சும் ஒருத்தவங்களை வெளியே கொண்டு வைக்கணும்னு நான் சொன்னேன், நிறையனை வெளியே கொண்டு வைக்கலாம்னு சொன்னேன். பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஓவரால் மேட்சை அந்த பக்கம் இழுத்துட்டு வந்தது என்னன்னா அது நரேன் மட்டும் கிடையாது, நரேனும் வருண் சக்கரவர்த்தி ரெண்டு பேருமே தான். ஸோ நேற்றுக்கு எப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மேட்சில் வந்து ஸோ மிடில் ஓவர்ஸில் தாஹீரும் ரவீந்திர ஜடேஜாவும் அங்கே மும்பையில் பட்டையை கிளப்பினாலும், அண்ட் இங்கே அகமதாபாத்தில் வருண் சக்கரவர்த்தியும் நரேனும் வந்து ஸோ கலந்து கலந்து கட்டி அதுக்கப்புறம் ஒரு ஒரு எண்டில் அவங்க மாற்றி மாற்றி போட்டு இன்றைக்கி பட்டையை கிளப்பினாங்க. ஆக்சுவலி பேட் கம்மின்ஸ் வர்சஸ் அந்த KL ராகுல் பேட்டில், ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒரு விதமான ஒரு பேட்டில் கிரியேட் ஆகியிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிக்லஸ் புரான் வர்சஸ் வருண் சக்கரவர்த்தி பேட்டில், அதுக்கப்புறம் மைக் அகர்வால் வர்சஸ் சுனில் நரேன் பேட்டில். ஸோ இந்த மாதிரி அந்த அங்கங்கங்கே பேட்டில் கிரியேட் ஆகிருந்தது. அந்த பேட்டில் ஸோ பக்கமாக பவுலிங் சைடு வந்துச்சு. வழக்கமாக ஒரு பேட்டில் நடக்குதுன்னா அது பவுலர்ஸுகளுக்கு தான் கடைசியாக வந்து சாதகமாக முடியும். இன்றைக்கி அப்படி தான் ஏறக்குறைய முடிஞ்சது. அதே போல் இயான் மோர்கனோட ஒரு ஒரு கேப்டன்சி அண்ட் அவரோட ஃபீல்ட் செட், ஸோ எல்லா பாலும் ஸோ ஃபீல்டர்ஸுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி வந்து பவுலர்ஸோட எக்ஸிக்யூஷன். ஸோ ஹோடா ஒரு விக்கெட், அது ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் KL ராகுலோட ஒரு விக்கெட், ஸோ பவர் பிளே அப்போ ஸோ வெளிய ஒரு ஃபீல்டரை நிப்பாட்டி வச்சு பேட்னமின் ஸ்போர்ட் அந்த எக்ஸிக்யூஷன். அதுக்கப்புறம் பின்னாடி டிகே விக்கெட் கீப்பராக வருண் சக்கரவர்த்தி பவுலிங் போடும்பொழுது ஸோ அவரோட அந்த கமெண்ட் அண்ட் அவரோட அந்த டிப்ஸ் அப்படிங்கிறது தான் நிக்லஸ் புரானோட விக்கெட் எடுக்கிறதுக்கு வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து ஸோ நார்மலாக போடு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உள்ள லெக் சைடில் கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் உள்ளே போட்டார், அதனால வருண் சக்கரவர்த்தி ஒரு ரெண்டு ஃபோரும் ஒரு சிக்ஸும் ஒன்று அடிக்க முடிஞ்சது. அண்ட் அடுத்தது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் என்ன சொல்கிறது மிடில்லே கொஞ்சம் லைட்டாக
கொஞ்சம் ஆஃப் சைடில் லைட்டை தள்ளி போட்டார், அவருக்கு விக்கெட் வந்தது, டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெப்பை தூக்குனாரு. ஸோ இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சது. அதை தாண்டி வந்து ஸோ நரேனோட ஒரு பவுலிங் அண்ட் வருண் சக்கரவர்த்தியோட பவுலிங், சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உள்ளே தள்ளி போடுவார். உள்ள தள்ளி எப்போ போடுவார்னா அவர் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கும்பொழுது அவர் உள்ளே போடுவார். ஸோ ஸ்டெம்பில் மேக்ஸிமம் அவரோட கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கைத்தை கட்டி ஸ்டெம்பில் எடுக்கிற மாதிரி, ஸோ பால் வந்து ஸ்டெம்பை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ வருண் சக்கரவர்த்தியும் அப்படி தான், வருண் சக்கரவர்த்தியோட ஆறு விதமான வேரியேஷன் இருக்குது, ஆறு விதமான பால் எந்தெந்த மால் போகிறாருன்னு தெரியாது. ஸோ இவங்க ரெண்டு பேரோட அந்த 4/4, 8 ஓவர். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸை அவங்க கொண்டு வந்ததுன்னா ஸோ இது. அதுக்கப்புறம் மவியோட டீசெண்டான அந்த 4 ஓவர். எப்பவுமே இந்த கேகேஆர் டீமுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா ஒன்று, பிரசாத் கிருஷ்ணா எக்ஸ்பான்சிவாக போயிடுவார். ரசில் எங்கே போட்டாலும் ஒரு எக்ஸ்பான்சிவாக, அதுவும் டெத் ஓவர் போட்டால் ரொம்ப எக்ஸ்பான்சிவாக போவார். இப்போ ஷிவ் மவி வந்தாலும், இப்போ நகர்கட்டி வந்தாலும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்கனாமிக்கல் பவுலராக இல்லாமல் இவங்க எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்பான்சிவ் பவுலராக போகிறது தான். பட் இந்த மேட்ச்சில் ஷிவமவி கெயிலை வந்து டக் அவுட் ஆக்குனது, அது அது என்ன சொல்கிறது, அது நல்ல பால் தான், பட் அந்த ஒரு விக்கெட். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி KKRக்கு கரெக்டாக நடந்தது. ஆனால் அதை தவிர்த்து பிரசாத் கிருஷ்ணாவை முன்னாடியே கொண்டு வராமல் அவங்களே எக்ஸ்ட்ரா இப்போ பேட் கம்மிங்ஸ் ஷிவமவி. ஷிவமவியை முதல் 4 ஓவர்லேயே முடிச்சு, எனக்கு தெரிஞ்சு இது டிகே கேப்டன்ஸில் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். இப்போ ஷிவமவி நகர்குட்டி வந்தாங்கன்னா அவங்கள ஆரம்பத்துலேயே முடிச்சுட்டு, இல்லைனா வந்து ஒரு 2-3 விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த பிரசாத் சுச்சுவேஷனில் வந்து ஒன்று அடிக்கிறதுக்கு போக மாட்டாங்க. இப்போ மவியும் நகர்குட்டியும் வந்து மேக்ஸிமம் தினேஷ் கார்த்திக் யூஸ் பண்ணுவார், இல்லை மிடில் எப்பயாச்சும் விக்கெட் போச்சுன்னா அப்படி நகர்குட்டியை மவியும் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ இயன் மோர்கன் ஆரம்பத்துலேயே 4 ஓவர் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பிரசாத் கிருஷ்ணாவை கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் மிடில் ஓவர்லேயே வந்து ஸோ நரேன், அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி இப்படின்னு சொல்லி நீங்கள் கலந்து கட்டி போடாரு. அந்த கலந்து கட்டி போட்ட விஷயத்தில் இன்றைக்கி அப்படியே பஞ்சாப் கிங்ஸ் வந்து லாக் ஆகி விழுந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பேட்டிங்கில் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி மோர்கன் நல்லா ஆனதான். ஏன் இப்படி சொல்கிறோம்னா, மோர்கன் ரொம்ப நாள் கழித்து, அதாவது இந்தியா இங்கிலாந்து சீரீஸ்லேயே வந்து உடல சரியாக ஆட முடியலன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐபிஎல் போன வருஷம் ஐபிஎல், இந்த வருஷம் ஐபிஎல் தானே சுத்தமாக அவர் ஆடவில. பட் இன்றைக்கி என்னென்னா, மேக்ஸிமம் அவர் அடிக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டர்ஸுக்குள்ள பை கையில் பால் அப்படி கரெக்டாக கனெக்ட் ஆயிரும். இப்போ அப்படி இல்லாமல் ஃபீல்டர்ஸோட தலைக்கு மேலே இன்றைக்கி அடித்தார். அவருக்கு ஷார்ட் பால் பிரச்சனை இருக்குது, அது ரொம்ப மோசம் கிடையாது. பட் ஷார்ட் பாலில் ஸோ ஒன்று டீப் ஃபைன் லேக்லேயோ இல்லை டீப் ஸ்கொயர் லேக்லேயோ அடிச்சு அவுட் ஆவார். ஆரம்பத்தில் ஷமி அந்த பால் போட்டார், பட் அதை பீட் பண்ணார். அதுக்கப்புறம் ரவி பிஷ்ணையை கொண்டு வந்தார், 2-3 டாட் வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவர் பதுங்காமல் அவர் கட் ஷாட் நிறைய போனார், ஸ்டெப் அவுட் பண்ணி நிறைய லெங்க்த்தை மாற்ற வச்சார். அதுக்கு கூட ராகுல் திரிபாதியும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அது 50 ரன் பார்ட்னர்ஷிப், அங்கே தேவையே ஒரு பார்ட்னர்ஷிப் தான். அந்த வேகன் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் எல்லா பக்கமும் அடிச்சிருப்பார், குறிப்பாக ஆஃப் சைடில் அடித்த அந்த லாஃப்டர் ஷாட்டுகள் அவருக்கு நிறைய கை கொடுத்தது. ஸோ பவுலர்ஸோட லெங்க்த்தையும் மாற்ற வச்சு, அண்ட் இடையில அவர் ஓடி எடுத்த அந்த சிங்கிள்ஸும் டபுள்ஸும் சரி. ஸோ ஓவரால் இயான் மோர்கனோட பேட்டிங் இன்னைக்கு ஒரு கேப்டனாகவும் ஒரு டீம் பிளேயராகவும் ஸோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராகுல் திரிபாதியை பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவர் எந்த ஷாட் ஆனாலும் நல்லாயிருக்கும், ஒரு மேலே நிற்கணும், நல்ல ஒயிட் பால் அண்ட் நியூ பால் பிளேயர். ஸோ அவர் நீங்கள் ஸ்டெப் அவுட் பண்ணி நிறைய ஷாட்டுகள் பார்க்க கண்ணுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஆசிட்ரல் எப்பவுமே ஆடுற ஷாட்டுகள் இன்றைக்கி ஆனார். அவர் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆடுறதுனால வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆக்சுவலி அவங்க அதாவது இயான் மோர்கனை பற்றி நிறைய விஷயம் சொல்லணும்னா, ஸோ பொறுமை தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா சின்ன ஸ்கோர் தான் அடிச்சிருக்கிறோம், கேஎல் ராகுல் இருக்கக்கூடிய பெரிய ப்ரெஷருமே அதுதான். ஏன்னா அடிச்சிருக்கிறது சின்ன ஸ்கோர் தான், கொஞ்சம் ஈழியாக விக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா, இல்லை ஈழியாக ஒட்டு மொத்தமாக சீக்கிரமே இந்த மேட்சை நம்ம மிக்க விக்கெட் எடுத்தால் மட்டும் மேட்ச் முடிக்க முடியும் அப்படிங்கிற எல்லாமே வேறு வழி இல்லை. ஷமியோ ஜோர்டனோ இவங்கெல்லாம் முன்னாடி யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஷமியை சீக்கிரம் முடித்தாங்க, அதுக்கு முன்னாடி ஷமியை இவங்க வந்து சீக்கிரம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதால ஷமியை அவங்க அடிக்காமல் இல்லை, ஷமியும் தொடர்ந்து அடிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் 2-3 பவுண்ட்ரிஸ் ஸோ இடையில போய்கிட்டு இருந்து, ஸோ ஓவருக்கு ஓவர் ஒரு பவுண்ட்ரி அங்கே மிஸ்ஃபீல்டு அந்த பக்கம் ரவி பிஷ்ணோய் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதன் மூலமாகவும் உங்களுக்கு சில பேர் ட்ராபேக்ஸ் இருந்து, அண்ட் இதை பக்காவாக KKR யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்டு இன்றைக்கி ஓவரால் பவுலிங் ஃபீல்டிங் அண்ட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் அது KKR மோர்கன் அண்ட் கோவோட ஒரு கேம். அண்ட் KL ராகுலோட பஞ்சாப் கிங்ஸ் எது ஜோர்டன் அடித்த அந்த கடைசி ஒரு 30 ரன் உங்களுக்கு அணுகுதெல்லாம், பட் அவர் வந்து ஓவரால் அடித்ததுக்கப்புறம் தான் 100 தாண்டிச்சு. அந்த அந்த 3 டிஜிட்டை நம்ம பார்க்கவும் முடிஞ்சுது. அந்த KL ராகுல் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம், பேட் கம்மின்ஸை அப்போ தான் ஒன்று பெரிய ஷாட் ஒன்று போனார். ஸோ அடுத்து ஒரு பெரிய ஷாட் போயிருந்திருக்கலாம், பட் இது பார்ப்பிலே தான். அண்ட் அங்கே கரெக்டாக ஃபீல்டர் நிப்பாட்டி வச்சு எழுகிறாங்க அப்படிங்கும்போது, ஸோ ஃபீல்டர் ஆர்டர்லேயே ஒரு பார்த்துருந்தால் ஸோ அந்த ஷாட்டுக்கு போயிருந்திருக்க மாதிரி, மேபி இங்கே வந்து ஒரு பக்கம் பெருசு இன்னொரு பக்கம் சின்னது, நான் அடிக்கிற ஷாட் வெளியே பெருசாக போகும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருந்தாலும் தப்பு கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் KL ராகுலோட ஒரு கேம், அவரை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தை அவர் மனசில் வச்சுக்கணும். ஸோ நம்ம டீமில் நம்ம நின்னால் ஸ்கோர் வரும், ஸோ நிற்கணும் அப்படிங்கிறத அவர் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் பாருங்கள், போன வருஷமும் இந்த வருஷமும் ஒரு 50% ஆஃப் ஸ்கோர் அவர்கிட்டே வந்ததாக தான் இருக்கும் டீமை பொறுத்த வரைக்கும், அவர் மட்டும்தான் ஆடுறது. அண்ட் தென் கெயிலெலாம் விழுந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத அகை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நிக்லஸ் பரானா ஏன் தொடர்ந்து பின்னாடி இறக்குறாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஒரு இந்தியனை தான் இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாலுமே, முடிவு பண்ணால் அந்த முடிவு ஒன்று பிளேயருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், டீமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஹோடா ஆரம்பத்தில் ஒரு நல்ல ஒரு கேம் ஒன்று ஆனார், ஆனால் அதுலேயே ஒரு கேட்ச் ட்ரா பண்ணாங்க. ஸோ அதனால் அவர் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் ஒன்று அடித்தார். ஸோ அந்த இடத்துல வந்து நிக்லஸ் புரான் அப்படிங்கிற ஒரு நல்ல டேலண்ட்டை போன வருஷம் மேக்ஸ் மாதிரி இப்போ வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிக்லஸ் புரான் 2 ஓவர் செட்டில் ஆகி அவரும் அடிக்க ஆரம்பிச்சதுனால, பட் நிக்லஸ் புரான் தொடர்ந்து அந்த இடத்துல அவர் ஸ்ட்ரென்த்னு ஒரு ஒன்று இருக்கலாம், அவர் ஒரு கான்ஃபிடன்ட் ஒன்று இருக்கலாம், அந்த இடத்துல அவர் இறக்கி விட்டாங்கன்னா ஸோ டீமுக்கு நல்லதாக இருக்கும் நான் நம்புகிறேன்.
ஸோ இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லே இவ்வளோ சின்ன ஸ்கோர் தான். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் இன்ஸில் எதுவும் பண்ண முடியாது. கேஎல் ராகுல் ட்ரை பண்ணாங்க, அண்ட் கோ ட்ரை பண்ணாங்க, பட் பெருசாக எதுவும் கிளிக் ஆகலை. பட் ஒரு விஷயங்க, ஷமியோட பிரில்லியண்டான போலிங் அகெயின், கில்லை பார்த்துருந்துருப்பீங்க. கில்லு அப்போ தான் லெக் சைடில் வந்து அப்படியே தலையை குனிஞ்சு போட்டு ஒரு ஷாட் ஒன்றாரு. ஸோ ஓகே, கொஞ்சம் இன்கமிங் பாலை தம்பி நல்லா ஆடுறாரு. ஸோ லைட்டாக கொஞ்சம் லெங்க்த்தை மாற்றி கொஞ்சம் லைனை மாற்றுவோமே அப்படின்னு மாற்றினார், எல்பிடபிள்யூ ஆனார். இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஷமி டெஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவார். இங்கே கொஞ்சம் லைட்டாக உயிர் இருந்தனால அதை ஒருவேளை நல்லா பண்ணவும் முடியுது. ஸோ கே எல் ராகுலோட அன்கோ, ஸோ பேட்டிங்கில் கொஞ்சம் சறுக்குனதுனால பவுலிங்கில் எதுவும் குறை சொல்லவும் முடியாது. இந்த விக்கெட்டில் வந்து இந்த ஸ்கோரை எதுவுமே பண்ண முடியாது பவுலர்ஸில் பொறுத்தவரை. கொஞ்சம் ஃபைட் பண்ண முடியும், அவங்களும் ஃபைட் பண்ணி பார்த்தாங்க. அண்ட் தென் நம்ம இங்கே பேச வேண்டிய ரெண்டு விஷயம், ஒன்று நிதிஷ் ராணா, சுப்மன் கில், இவங்க ரெண்டு பேரும் யார், இவங்க ரெண்டு பேரும் டீமில் என்ன ரோல் பண்ணுறாங்க அதை ஃபஸ்ட்டு உணரணும். ஸோ ஆப்வியஸாக, ஸோ கில்லோட ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரே ஒரு மேட்ச் ஆஸ்திரேலியா நீங்கள் பார்த்துனப்பியா டெஸ்ட்டில், அந்த ஒரு இன்னிங்ஸுக்கு அப்புறமா அவரோட கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது அதில் பாதாளத்தில் உழுந்து கிடக்குது. ஸோ அவர் எப்போ மீட் எடுப்பார்? ஸோ பஞ்சாப் கிங்ஸுக்கு அகேன்ஸ்டாக இப்போ 9 ரன் அடித்தார், ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக 11 ரன், சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அகேன்ஸ்டாக டக் அவுட், அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு அகேன்ஸ்டாக 21 ரன், மும்பை இண்டியன்ஸுக்கு அகேன்ஸ்டாக 3 ரன், அண்ட் சன்ரைஸ் ஹைதராபாத் டீமுக்கு அகேன்ஸ்டாக 15. அவரோட ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 10-13 முக்கிக்கிட்டு நிற்குது. ஸோ அவரோட கேம் இப்போ அந்த தான் இருக்குது. ஸோ இன்னும் பிரச்சனை கிடையாது, இப்போ தான் ஒரு 5-6 கேம் முடிஞ்சிருக்குது. இதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் அவருக்கு கண்டிப்பாக அழுத்தி, போன வருஷம் நல்லா இருந்துச்சு அவர் கேம் பார்க்க முடியாது, 50 ரன் ஒரு கேம் அவர் பாடு ஆடிட்டு இருந்தார். ஒரு ரன் பால் கேம் பிளேயராக இருந்தாலுமே வந்து அவர் கேம் நல்லா இருந்துச்சு. அந்த கேமை வந்து கன்யூ பண்ணணும், அண்ட் கில்கிட்ட இருந்து பெரிய இன்னிங்ஸ். ஸோ மோர்கன் எதிர்பார்ப்பார், நம்மளும் அதை தான் எதிர்பார்க்கணும். அடுத்து நிதிஷ் ராணா, இங்கே நிதிஷ் ராணா ஓப்பன் பண்ண வச்சாங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 80 ரன் செம்ம, அடுத்தது 50 ரன் கன்சிஸ்டன்சி இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் அடுத்தடுத்து போகும்போது நம்ம பிரிவியூவில் சொல்லியிருந்தோம் இவர் எப்படி அவுட் ஆறா அப்படிங்கிறது வந்து நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஒரு சேலஞ்ச் வைக்கிறாங்க, நாங்கள் எப்படி அவுட் ஆகிறாங்கிறத வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சேலஞ்ச் வைக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாலும் நீங்கள் அதே தான், சாஃப்ட் டிஸ்மிஸில் அவுட் ஆனார், கையில் கொடுத்துட்டு அழகாக போனார். ஸோ அந்த இடத்துல ராகுல் திருப்பதி மேபி ஒரு ஓப்பனராக ப்ரொமோட் பண்ணிட்டு ஒரு பழைய பிளேஸ் வந்தவனுக்கே இவங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இவர் வந்து ஐ திங்க் நம்பர் 4 ஆடி இருக்கிறான்னு நினைக்கிறேன், பட் ஆனால் 1 ரன் பிளேஸில் அவர் ஆட வைக்கலாம். ராகுல் திருப்பதி இருந்தால் ராகுல் திருப்பதி ஆரம்பத்துலேருந்து அவர் வந்து பெரிய ரன்கள் அடித்து ஸோ டீமுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு வருவார்னு நான் நம்புகிறேன். ஸோ இவரோட ஆவரேஜ் பார்க்க மாதிரி கண்ணுக்கு 30 இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஒரு டக் அவுட். ஸோ இந்த மேட்ச்சில் 9 ரன் என் 22 ரன் 18 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த ஸ்கோர்கள் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர்கள் கிடையாது. அண்ட் நம்ம மோர்கன் விழுந்துட்டு போகிறாரு, டிகே விழுந்துட்டு போகிறாரு அப்படிங்கிறதுனால மேலே இருக்கிறவங்க விழுணும்னு கிடையாது. ஸோ இண்டிவிஜுவலாக அவங்க ஸ்கோர் பண்ணணும், எங்கள் ரெண்டு பேரும் அந்த ஸ்கோரை பண்ணுறதுக்கு தவறாங்க. நிறைய சில நேரத்தில் ராகுல் திரிபாதியை தவறுறாரு, பட் ராகுல் திரிபாதிக்கிட்டேருந்து ஒரு 40-30 ரன் கன்சிஸ்டண்டாக வந்துகிட்டு இருக்கு. அதனால் நம்ம அவரை பெருசாக கணக்கில் எடுத்துக்கிறதுல அவன் எந்த மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கான காரணமும் அவர் தான். ஆனால் இன்றைக்கி கேகேஆர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், என்னன்னா ஒன்று ரசல் போயிட்டாரு அப்படின்னா தினேஷ் கார்த்திக் சரிக்கு விடுறதோ இல்லைனா மோர்கன் சரிக்கு விடுறதோ, மூணு பேருமே அப்படியே ஃபயரே இல்லாமல் நமத்து மூணு பட்டாசு மாதிரி ஆடுவாங்க. இன்றைக்கி ஒருத்தவங்க நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க, அண்ட் நம்ம இப்போ மேட்சுக்கு மேட்ச் ஒரு ரன் அவுட் பார்க்குறோம்ல, எந்த கேமாக இருந்தாலும் எப்பவுமே வார்னர் பலியாவார், இன்றைக்கி ரசல் பலியானார். அது பெரிய அளவில் பாதிக்கலை, பாதிச்சிருந்தால் மோசமாக இருந்திருக்கும். ஸோ இதுதான் இந்த தினத்தோட ஒரு அனாலிசிஸ். அண்டு பார்க்கலாம் கேஎல் ராகுல்கிட்டேருந்து அடுத்து என்ன மாதிரி எனக்கு கேம் வருது சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் மேஸ்டர் ஷோல் சென்னை சூப்பர் கிங்ஸ் டாப்பில் இருக்கிறாங்க, டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் பெரிய பாதிப்பு இதனால் இல்லை, மும்பை இண்டியன்ஸுக்கும் இல்லை. ஆக்சுவலி மும்பை இண்டியன்ஸ் வந்து ஒரு லாங் கேப் அவங்களுக்கு இருக்குது, பட் இருந்தாலுமே பாதிப்பில் கேகேஆர் 5 ஜம்ப் ஆகிருக்கிறாங்க, அண்ட் இந்த பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் 6th பிளேஸில் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் பாயிண்ட்ஸ் டேபிளோட ஒரு நிலவரம். அண்ட் அடுத்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச்சில் இருக்குது, அந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ ஸோ அவங்க 2nd இடத்துக்கு போகலாம், அப்படி இல்லைனா 1st பிளேஸுக்கு போகலாம். நெட் ரன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இந்த மேட்சோட வாத்தி யார் அண்ட் ரெய்டு யாரோட பெஸ்ட் ரெய்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நரேன் அந்த பக்கம் வருண் சக்கரவர்த்தி ஷேர் பண்ணலாம், பட் மோர்கனோட ஒரு கேம் நல்லா இருந்துச்சு, சேசிங்கில் ஒரு 40 ரன் 47 பாலில் ஸோ ஃபுல்லாக நீங்கள் பட்டையை கிளப்பினார், ஸோ க்ளீனாக ஆனார். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தோட ஒரு வாத்தி அப்படின்னா அது மோர்கன் தான், நல்லா இருந்து சேசிங்கை சூப்பராக ஆனார். ஸோ அவர் தான். அண்ட் இந்த அனாலிசிஸோட நிறைவடைந்து அண்ட் மறக்காமல் பிளாக் ஷீ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல்லை கனெக்ட் பண்ணி அண்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்கள். அண்ட் பிரசித் கிருஷ்ணா, ஸோ இந்த கன்சிஸ்டன்ட், ஸோ விக்கெட் எடுத்துட்டாரு, இதை அவர் மெயின்டைன் பண்ணிக்கணும், பார்க்கலாம். ஒரு மேட்ச்சில் இவர் அடித்த ஸ்மேஷில் பந்து நாளாக பிஞ்சு போயிருதுங்க, உண்மையாலுமே பந்து இவர் அடித்த ஸ்மேஷில் பிஞ்சே போயிடுது, எல்லாரும் திருச்சிடுறாங்க, மிரள்றாங்க, யாராவன் பந்தை நாளாக உடைக்கிறானே அப்படின்ட்டு. சும்மாவா பணங்காயில் எடுத்து ட்ரைனிங் இல்லையா? அப்போவும் சில பேர் சொல்கிறாங்க, ஏங்க அது சும்மா பந்து பழைய பந்தாக இருக்கும், ஏற்கனவே விரிசல் விட்டுருக்கும், அதனால வெடிச்சிருக்கும், சும்மா சீனாக போட்டுக்கிட்டு அப்படின்னே. சரின்னு சொல்லிட்டு புது பந்து வருது, அடித்த 3rd ஸ்பெஷலாக அதையும் நாளாக பிரிச்சிடுறாருங்க. எந்த அளவுக்கு உடம்பு வலுவேறி முறுக்கேறி இருந்தால் அவர் அடித்த அடியில் பந்து நாளாக உடையும்னு பார்த்துக்கிங்களேன். இந்த அவார்டினுடைய கான்செப்டே வந்து புதுசாக இருந்தது.
இந்த ஒரு மீடியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்றதுனால எவ்வளவு பேருக்கு லைஃப் கிடைச்சிருக்கு. கெட்டவனுக்கு வில்லன், நல்லவனுக்கு ஹீரோ, அப்படி வாழத்தான் நான் விரும்புகிறேன். இட்ஸ் மை ட்ரீம் கம் ட்ரூ. ஹாய் சிவாங்கி, நான் உன்னை விரும்பல, உண்மையில ஆசைப்படல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோனு பயமா இருக்கு. உங்கள் BS Value ஆப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள். BS Value, இது உங்கள் சொத்து.